ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் டுடே சமையலில் ஒரு டேஸ்டியான எம்மியான வத்தல் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வத்தல் செய்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது வத்தல் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம் நீங்கள் வீட்டில் கொஞ்சமான குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நிறைய போட்டு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வத்தல் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடு இந்த மெத்தடை உங்களுக்காக நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதற்கு ரெண்டு ஆழாக்கு பச்சரிசியை நான் கிண்ணத்தில் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்ல ஒரு நாலு அல்ல அஞ்சு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த அரிசியை குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எப்படி சேர்க்கணுன்னா இந்த அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால அஞ்சு அழகு தண்ணி சேர்த்துருக்கேன் நாலு அழகுக்கு தண்ணி ஊற்றாதீங்க அஞ்சு அழகு தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அரிசி நல்லா குழைய வந்து வரும் இப்போ இந்த குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல பூக்க வேக விட்டுருங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் காரமானதாக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி போட்டுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நம்ம பச்சரிசி சேர்க்குறோம் இல்லையா வாயு பிடிக்கக்கூடாது அதுக்காக தான் இந்த அளவுக்கு ஸ்மூத் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் சொர சொரப்பா இல்லாமல் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லது இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் சாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு நீங்கள் ஆட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சப்போஸ் சாதம் உங்களுக்கு கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன் நல்லா கிண்டி விடுங்க இப்போ அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலசி இதோடு நான் வித் ஊற்றிக்கிறேன் நல்லா நல்லா மேஷ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கிண்டி விடுறீங்களோ அந்த பச்சை மிளகாவும் அந்த சாதமும் நல்லா மிங்கிலாகி வரும் கொஞ்சம் கூட கெட்டிப்படாமல் நல்லா கிண்டி விடுங்க இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க இப்போ இந்த இது வந்து நான் நேற்று நைட்டே செஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ மறுநாள் காலையில் இப்போ வத்தல் போடுறோம் எப்பவுமே காலையில் ரெடி பண்ணிவிட்டு உடனே வத்தல் போட போனீங்கன்னா கை வந்து சூடும் அதனால் அது நைட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து கார்னரில் கீழே வந்து சிசரால் கட் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அதில் இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி இழுத்து விடலாம் ஜஸ்ட் லைட்டாக இழுத்தாலே போதும் அந்த ஹோல் வழியாக அந்த மாவு ஃபுல்லாக இறங்க ஆரம்பிக்கும் நீங்கள் கையை மட்டும் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் கையை மட்டும் ஒரு இடத்துல நிற்காமல் கையை மட்டும் மூமெண்ட் கொடுங்க அந்த மாதிரி ஹோல் போடும்போது கொஞ்சம் குட்டியாக பார்த்து ஹோல் போட்டுங்க ஒன்று கிடையாது ஹோல் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா காயத்துக்கு கொஞ்சம் லேட்டாகும் அந்த மாதிரி ஆனால் வத்தல் பொறிக்கும் போது கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் மீடியம் சைஸாக வராது இப்போ வத்தல் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு எனக்கு ஒரு லுங்கி அளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு நீங்கள் வேணும்னா வெள்ளை வெட்டி இருந்தால் வெள்ளை வெட்டி யூஸ் பண்ணலாம் இல்லை வத்தல் போடுற பிளாஸ்டிக் கவர் இருக்கும் அதுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள் நான் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறதுல இந்த மாதிரி காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணுறது ஸோ இப்போ வத்தல் காலையில் போட்டுருந்தா ஈவினிங் ரெடி ஆகிடுச்சி நேரடியாக வத்தலை அந்த மாதிரி பிரிக்கக்கூடாது இந்த மாதிரி வத்தலை திருப்பி போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி வந்து இது மாதிரி தெளிச்சுக்கலாம் தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே மூடி போட்ட மாதிரி வச்சிடலாம் இப்போ அந்த எண் அந்த தண்ணி வந்து நல்லா ஊறி இருக்கும் இப்போ வத்தலை அப்படியே பிச்சி எடுங்க அழகாக வரும் உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க இது மாதிரி லைட்டை தெளித்த மாதிரி விடுங்க பார்த்திங்கன்னா நீட் நீட்டாக நல்லாவே வரும் உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் வந்து உடச்சிக்கலாம் சின்ன சின்னதாக வேணும்னா உடச்சிக்கலாம் இப்போ வத்தல் வந்து எல்லாமே எடுத்த பிறகு ஒரு நாள் அன்றைக்கி ஃபுல்லாக வந்து காய விடுங்க மறுநாள் காலையில் இப்போ ஈவினிங் இதை எடுத்தோம் இல்லையா அப்போ மறுநாள் காலையில் ஃபுல்லாக காய விடுங்க இப்போ நான் உங்களுக்கு அதை பொறிச்சு காட்டுறேன் எப்படின்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இது தான் நம்ம வந்து ரெடி பண்ண வத்தல் ஒரு நாள் வத்தலை போட்டு பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வருது இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் ஹோல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா வத்தல் காய லேட்டாகும் ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல புஸ் புஸ்னு கொஞ்சம் பார்த்து பெருசு பெருசாக பூத்து வரும் பாருங்கள் வத்தல் ஃபுல்லாக ரெடியாச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எஸ்பெஷலி காரக்குழம்புக்கு சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுலபமானது இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா டுடேஸ் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ